வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார். நீலகிரி மாவட்டத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவின் ஒரு பகுதியாக உதகை படகு இல்லத்தில் படகு போட்டியினை கலெக்டர் இன்னசென்ட் திவ்யா தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அதியமான் பொறியியல் கல்லூரியில் மாவட்ட அளவிலான பாரதியார் மற்றும் குடியரசு தின தடகள போட்டிகளை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி துவக்கி வைத்தார். பொள்ளாச்சி ஆனைமலை பேரூராட்சியில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. சிறுமுகை வைஸ்மேன் சங்கம், காரப்பன் சில்ஸ் மற்றும் மேட்டுப்பாளையம் ஜிஎம் கண் மருத்துவமனை ஆகியவை இணைந்து நால் ரோடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இலவச கண் பரிசோதனை முகாமை நடத்தியது. கோபி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனங்களில் எல்கேஜி யுகேஜி குழந்தைகள் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடினர். ஈரோடு புத்தக திருவிழாவில் மலேசிய எழுத்தாளர் பாண்டித்துறை பங்கேற்று பேசினார். கோவை கேஆர்புரம் அரிமா சங்க விழாவில் அரிமா விக்னேஸ்வர் மருத்துவ உதவி கல்வி உதவித்தொகை ரூபாய் 10,000 தலைவர் சென்னியப்பன், சேலர் சுகுமார் ஆகியோரிடம் வழங்கினார். கோவை மாவட்ட தொழில் மையம் சார்பில் ஒப்பந்த தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் புதிய உறுப்பினர்களின் அடையாள அட்டையை மாவட்ட தொழில் மைய மேலாளர் அசோகன் கூட்டுறவு சங்க உறுப்பினர் செந்தில்குமாருக்கு வழங்கினார். ஸ்ரீராம் இலக்கிய கழகத்தின் திருக்குறள் பேச்சுப் போட்டி மற்றும் ஓவியப் போட்டியில் 400 மாணவர்கள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு காவல் ஆய்வாளர் தாகா கணேஷ் பரிசுகளை வழங்கினார். சேலம் மாவட்டத்தில் மணல் குவாரி வாகனங்களின் ஆவணங்கள் சரிபார்ப்பு சிறப்பு முகாமினை கலெக்டர் சம்பத் தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கல்வி மாவட்ட அளவில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் முறை அகற்றுதல் தொடர்பான போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் மாநகராட்சி கமிஷனரும் தனி அலுவலருமான விஜய கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் துணை கமிஷனர் காந்திமதி தலைமையில் டெங்கு கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் டெங்கு காய்ச்சல் கட்டுப்படுத்துவது, குடிநீரில் குளோரின் அளவு சரியாக உள்ளதா என்பது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கோவை சங்கரா அறிவியல் வணிகவியல் கல்லூரி சார்பில் சுதந்திர தின விழாவையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.